வணக்கம், இது அகிலம் ஊடகத்தின் காலை நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழருக்கு தனி இலத்தை வழங்க எதிர்ப்பதை ஏன் கேட்கின்றார் ராஜித சேனாரட்ன. பிரித்தானிய வைரஸை தொடர்ந்து இலங்கையிலும் பரவியுள்ள இந்திய வைரஸ் ஆய்வுகள் திடீரென ஆரம்பம். இலங்கையில் ஆதிவாசிகளின் தற்போதைய நிலை என்ன? வெளியாகிய தகவல். பவுனியாவில் அமைக்கப்பட உள்ள பாரிய தொழிற்சாலை. ராணுவத்தை சர்வதேச நீதிமன்றில் பிணையில் எடுக்கும் சுமந்திரன். திடீரென இலங்கையை விட்டு சென்ற உலகின் மிகப்பெரிய தன்னார்வ நிறுவனம். சீனர்கள் தமிழை புறக்கணிப்பது ஏன்? வெளிவந்த முக்கிய தகவல். பொருளாதார மத்திய நிலையங்களை திறக்க உடனடி நடவடிக்கை. இணையவழி கல்வியால் மாணவர்களுக்கு மன அழுத்தம், வெளியான முக்கிய தகவல். இரண்டு பிரதான முஸ்லிம் கட்சிகளும் ராஜபக்ச அரசாங்கத்தின் கைப்பிடிக்குள். துறைமுக நகர சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பில் குளறுபடி, இருவரு விசாரணைகளை நடாத்த தீர்மானம். அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் இரு எம்பிக்கள் கட்சியில் இருந்து தற்காலிகமாக இடைநீக்கம். கோவிட் மரண அடக்கத்துக்கு மாற்று இடங்களை அடையாளப்படுத்த வேண்டும், இம்ரான் மஹ்ரூப் வேண்டுகோள். பிசிஆர் பரிசோதனைகள் சார்பில் தனியார் வைத்தியசாலைகளுக்கு புதிய வழிகாட்டுதல்கள். இனி தொடர்வென விரிவான செய்திகள். கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்தவர்களுக்கு வெளிநாட்டவர்களுக்கு ஈழத்தை வழங்குவதில் எவ்வித சிக்கலும் இல்லை, மாறாக தமிழ் மக்களுக்கு ஈழத்தை வழங்குவதை மாத்திரம் எதிர்க்கின்றார்கள். இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான ராஜித சீனாரட்ன தெரிவித்துள்ளார். தமிழீழத்துக்கும் நாடு பிளவடைவதற்கும் எதிரானவர்கள் என்று பாரியளவில் கூச்சலிட்டவர்கள்தான் இன்று கொழும்பு துறைமுக நகர பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்துக்கு ஆதரவு அளித்துள்ளார்கள். ஒரே நாடு ஒரே சட்டம் என்றளவா கூறினார்கள். இன்று ஒரே நாடு ஒரே சட்டம் அங்கிருக்கின்றது. இந்த விலயத்துக்கு ஒரு நீதியும் எமது விலயத்துக்கு ஒரு நீதியுமே காணப்படுகின்றது என்று அவர் மேலும் காட்டம் வெளியிட்டுள்ளார். பிரித்தானிய கொரோனா தீர்வுக்கு மேலதிகமாக இந்திய தீர்வும் இலங்கையில் பரவி வருகின்றதா என்பது சார்பாக ஆய்வுகள் இடம்பெறுவதாக ஸ்ரீ ஜெயவத்தனபுர பல்கலைக்கழகத்தின் நோய் எதிர்ப்பு சக்தி விஞ்ஞான மூலக்குற்று மருத்துவ ஆய்வு பிரிவின் பேராசிரியரான நீலிகா மாலவிகே தெரிவித்துள்ளார். B.1.1.7 என்பது பிரித்தானிய தீர்வாகும். இலங்கையில் பரவிய தீர்வு இதுவாகும். ஆனால் B.1.6.1.7 என்பது இந்திய தீர்வு. வெளிநாட்டில் இருந்து வந்த தனிமைப்படுத்தல் மையத்தில் உள்ள ஒருவரிடம் இந்த தீர்வுகளை காணக்கூடியதாக இருந்தது. இது சமூகத்தில் இருக்கின்றதா இல்லையா என்பது தொடர்ச்சியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விடயம் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. ஆதிவாசிகள் சமூகத்திலிருந்து இன்னும் ஒரு கொரோனா நோயாளி கூட இனம் காணப்படவில்லை என ஆதிவாசிகளின் தலைவர் உருவலகே வன்னியலத்தோ தெரிவித்துள்ளார். கண்டியில் நடந்த வைபவம் ஒன்றின் போது இதனை தெரிவித்த அவர், இயற்கையுடனான இயல்பு வாழ்க்கையும் சுற்றாடலில் நேசிக்கும் சமநிலையும் வாழ்க்கையை நாம் மேற்கொள்வதன் ஊடாக இயற்கையும் சுற்றாடலும் பாதுகாக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி வழங்குவதை தான் எதிர்க்கவில்லை என குறிப்பிட்ட அவர், நாட்டில் ஏற்பட்டுள்ள அனர்த்த நிலைமையை கவனத்தில் கொண்டு அரசியல் இனமத பிரதேச பேதங்களை மறந்து மேற்படி அளவிலிருந்து மக்களை பாதுகாக்க சகலரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளமை அறியத்தக்கது. ஆண்டுக்கு 120,000 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யக்கூடிய சீனி தொழிற்சாலையை வவுனியா மாவட்டத்தில் தொடங்க தோட்டத் தொழில் அமைச்சகம் தயாராகி வருகின்றது. இந்த திட்டத்தை சுடெக் சீனி இண்டஸ்ட்ரீட் பிரைவேட் லிமிடெட் மற்றும் சிறுபயிர் வளர்ச்சி, அதனுடன் தொடர்புடைய தொழில்கள் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டு ராஜாங்க அமைச்சகம் இணைந்து செயற்படுத்தியுள்ளது. தொழிற்சாலையை தொடங்கும் வகையிலான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு கரும்பு சாகுபடிக்கு நிலங்கள் அடையாளம் காணப்பட்டு தொழிற்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இலங்கையில் ஆண்டு சீனி நுகர்வு 650,000 மெட்ரிக் டன் ஆகும். பல்வத்த, செனகல, கல்லோயா மற்றும் அத்திமலை ஆகிய இடங்களில் உள்ள சீனி தொழிற்சாலைகள் இந்த ஆண்டு 100,000 மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்நாட்டில் மொத்த சீனி நுகர்வுகள் 15% ஆகும். உள்நாட்டு சேவைகளில் 85% ரூபாய் 40 மில்லியன் செலவில் இந்த சீனி இறக்குமதி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. May 18 இருந்த படை வீரர்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரான எம்ஏ சுமந்திரன் பாராளுமன்றில் அஞ்சலி செலுத்தியமையானது ஒட்டுமொத்த தமிழர்களையும் இறந்த உயிர்களையும் கொச்சிப்படுத்தும், ராணுவத்தை சர்வதேச நீதிமன்றிலிருந்து பிணையெடுக்கும் செயலென சட்டத்தரணி சுகாஸ் தெரிவித்துள்ளார்.
வெளிப்படையாக பாராளுமன்றில் சுதந்திரன் அஞ்சலி செலுத்தியதாக காட்சிப்படுத்தினாலும் அவை உண்மையல்ல என்றும், காரணம் இதேபோன்று கடந்த ஆண்டும் பாராளுமன்றில் கூட்டமைப்பின் தலைவர் சம்பந்தன் இராணுவத்தினருக்கு அஞ்சலி செலுத்தி தமிழினத்தை காட்டிக் கொடுத்திருக்கின்றார் என்று அவர் மேலும் குற்றம் சாட்டியுள்ளமை அறியத்தக்கது. உலகினுடைய மிகப்பெரிய சிறுவுரிமை தன்னார்வ நிறுவனங்களில் ஒன்றான த பிளான் இன்டர்நேஷனல் கடந்த ஆண்டு இலங்கையை விட்டு திடீரென வெளியேறி சென்றமை குறித்து குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இலங்கையை விட்டு சென்றதன் மூலம் பொதுமக்களையும் நன்கொடையாளர்களையும் அந்த நிறுவனம் தவறாக வழிநடத்தியுள்ளது. அத்துடன் நாட்டில் பாதிக்கப்படக்கூடிய 20,000 சிறுவர்கள் விடயத்தில் உரிய தேவைகளை அந்த நிறுவனம் நிறைவேற்றவில்லை என தி கார்டியன் செய்தித்தாள் தகவல் வெளியிட்டுள்ளது. எனினும் குறித்த நிறுவனத்தின் வெளியேற்றத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று த பிளான் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் முன்னாள் பணிப்பாளர் மற்றும் மாகாண ஆளுநர்கள் குற்றம் சுமத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பல ஆண்டுகளாக மொன்றாகலை, உவா, அம்பாறை மற்றும் அனுராதபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள ஏழை மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களைச் சேர்ந்த சிறுவர்களுக்கு இந்த நிறுவனம் உதவியளித்து வந்தமையும் குறிப்பிடத்தக்கது. துறைமுக நகர் சட்டமா அதிபர் திணைக்களம் உள்ளிட்ட பல பகுதிகளில் தமிழ்மொழி புறக்கணிக்கப்பட்டு சீன மொழி உள்வாங்கப்பட்டமை சார்பில் பல்வேறு தரப்பும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ்மொழி புறக்கணிக்கப்பட்டு வருகின்றமை சார்பில் சீன தூதுவரை இதற்கு முன்னர் சந்தித்து விளக்கியிருந்த போதிலும் அதனால் எந்தவொரு பயன்களும் ஏற்படவில்லை என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் கூறியுள்ளார். தமிழை தவிர்த்து இலங்கையின் மொழி சட்டத்தை சீனர்கள் மீறுகிறார்கள் எனவும், சிங்களம் தமிழ் ஆகிய இருமொழிகளையும் தவிர்த்து சீன மொழி மாத்திரமுள்ள பெயர் பலகைகள் உள்ளன என்று மனோ கணேசன் சுட்டிக்காட்டியுள்ள அதேவேளை, இந்நிலை தொடருமானால் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடாத்த வேண்டிய சூழல் நிச்சயம் ஏற்படும் என்றும், தமிழை எவ்வாறு புறக்கணிப்பது என்பது சார்பில் ஸ்ரீலங்கா அரசிடமே சீனர்கள் கற்றுக்கொண்டுள்ளார்கள் என அவர் மேலும் விமர்சித்துள்ளமை அறியத்தக்கது. இதேவேளை சட்டமாதிபர் திணைக்களத்தில் தமிழ்மொழி புறக்கணிக்கப்பட்ட நினைவு பலகை வைக்கப்பட்டமை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு தன்னுடைய அதிருப்தியையும் வெளியிட்டுள்ளது. இந்நிலையில் இதுபோன்ற சம்பவங்கள் இலங்கையில் இடம்பெற்று வருவது புதிதான விடயம் அல்ல எனவும் எம்ஏ சுமந்திரன் அவர்களும் தெரிவித்துள்ளமை அறியத்தக்கது. நாட்டு மக்களின் அத்தியாவசிய சேவைகள் தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்காக 2 வெசாக் பௌர்ணமி தினங்கள் தவிர்ந்த ஏனைய நாட்களில் பொருளாதார மத்திய நிலையங்களை திறக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என நெடுஞ்சாலை அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ நேற்று அரசு தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது சுட்டிக்காட்டியுள்ளார். இவை சார்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கம் என்ற வகையில் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவால் மேற்கொள்ளப்பட்ட விசேட கலந்துரையாடல் ஒன்றின் போது எடுக்கப்பட்ட முடிவை தொடர்ந்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த திட்டங்களை செயற்படுத்தவும், மீன்களை கடத்தொழில் அமைச்சினூடாக தொடர்ச்சியாக கொள்வனவு செய்யவும் நடவடிக்கைகள் எடுப்பதாக அவர் மேலும் தெரிவித்துள்ள அதேவேளை, பிரதேச செயலக மட்டத்தில் கிராம மட்டத்தில் இந்த பொருட்களை எல்லாம் விநியோகிக்க ஒரு கிராமத்துக்கு ஒரு வர்த்தக நிலையத்தை மட்டும் திறப்பதற்கும், ஒரு நடமாடும் சேவையை செயற்படுத்துவதற்கும், மருந்தகங்களை திறந்து வைப்பதற்கும், நடமாடும் சேவைகள் மூலம் பேக்கரி தயாரிப்புகளை விநியோகிப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் அரசாங்கம் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் காரணமாக தேவையான விநியோக செயற்பாடுகளை மேற்கொள்ள அரசாங்கம் முறையாக செயற்படுவதனால் மக்கள் தேவையின்றி குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடாது என்று ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ அவர்கள் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளமை அறியத்தக்கது. தற்போது நடைமுறையில் உள்ள இணையவழி கல்வி முறையின் மூலம் பாடசாலை கல்வி நடவடிக்கைகள் சார்பில் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் மன அழுத்தங்களுக்குள்ளாகி பல்வேறு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. மாணவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாதவாறு ஓய்வு நேரம் வழங்காமல் நாள் முழுவதும் வகுப்புகளை நடத்தல் மற்றும் சில வழிகளில் காலை முதல் நள்ளிரவு வரை வகுப்புகளை நடாத்துவது போன்ற சம்பவங்கள் முக்கியமாக இடம்பெறுகின்றன என்றும், மாணவர்கள் இணையவழி மூலமாக கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடும் போது பாடசாலை சீருடைகளை அணிய வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதாகவும், ஆசிரியர்கள் சாரி அல்லது ஓசரி போன்ற உடைகளை அணிந்து பாடங்களை நடாத்துவது அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளதாக கல்வி அமைச்சர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறாமல் தடுக்க அதிபர்கள் மற்றும் பிரதி அதிபர்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று கல்வி அமைச்சின் செயலாளரான பேராசிரியர் கபில பெரேரா அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளமை அறியத்தக்கது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் என்பன அதன் தலைவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை எனவும், அவை ராஜபக்ச அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினரான இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்துள்ளார். துறைமுக நகர சட்டமூலத்துக்கான வாக்கெடுப்பு சார்பில் பாராளுமன்ற உறுப்பினரான இம்ரான் மஹ்ரூப் அறிக்கை ஒன்றை விடுத்துள்ள அதேவேளை, இதில் காணப்படும் பிரதான 2 முஸ்லீம் கட்சிகளும் இதன் தலைவர்களின் கட்டுப்பாட்டில் இல்லை எனவும், அவை ராஜபக்சக்களின் கட்டுப்பாட்டில் உள்ளமை 20-ஆம் திருத்தம் மற்றும் துறைமுக நகர சட்டமூல
வாக்கெடுப்பின் மூலம் தெளிவாவதாகவும் அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 20 திருத்த சட்டத்தில் தலைவருக்கு எதிராகவும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவாகவும் வாக்களித்த அதே வேளை அதன் பின்னர் அவர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் இனி அவர்கள் கட்சியின் முடிவுகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக இம்ரான் மஹரூப் விடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் துறைமுக நகர சட்டமூலத்தின் மூலம் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்தும் ராஜபக்ச கட்டுப்பாட்டிலேயே உள்ளார்கள் என்பது புலனாவதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் சட்டமூல விவாதத்தில் அதற்கு எதிராக பேசிய முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவுஹ கீமை இவர்கள் வாக்களிக்காமல் தடுத்துள்ளதாகவும் இவர்களால் ராஜபக்சர்களுக்கு எதிராக வாக்களிக்க முடியாது என்பதே அதற்கான காரணம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. கொழும்பு துறைமுக நகர விசேட பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலம் மீதான வாக்கெடுப்பின் போது உரிய வகையில் வாக்குகள் எண்ணப்படவில்லை என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு குறித்து இருவரு விசாரணைகளை நடாத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சபாநாயகர் மஹிந்த ஜாப்பே அபேவர்த்தனவின் ஆலோசனையின் பேரில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ள அதேவேளை இந்த விடயம் குறித்து விசாரணை செய்யுமாறு ஸ்ரீலங்கா பொதியன பெறமுன தம்மிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக சபாநாயகர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனடிப்படையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக உரிய வகையில் வாக்குகள் எண்ணப்படவில்லையா என்பது சார்பில் விசாரணைகள் இடம்பெறவுள்ள சூழ்நிலையில் இதற்காக தொழில்நுட்ப அமைச்சின் விசேட நிபுணர்களின் ஒத்துழைப்புகளை பெற்றுக்கொள்ள எதிர்பார்த்துள்ளதாக சபாநாயகர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் வாக்குகள் எண்ணும் போது நிர்வாக ரீதியில் ஏதேனும் தவறுகள் நிகழ்ந்துள்ளதா என்பது சார்பில் ஆராய்வதற்காக மற்றொரு விசாரணைகளும் முன்னெடுக்கப்படவுள்ள அதே வேளையில் ஓய்வு பெற்ற பாராளுமன்ற செயலாளர் நாயகத்தின் தலைமையில் விசாரணைகள் நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இந்த விசாரணைகளின் அறிக்கையில் விரைவில் வழங்குமாறு ஆலோசனை வழங்கப்பட உள்ளதாக சபாநாயகர் மேலும் தெரிவித்துள்ளமை அறியத்தக்கது. கொழும்பு துறைமுக நகர விசேட பொருளாதார ஆணைக்குழு சட்டமூலத்துக்கு ஆதரவாக வாக்களித்த முன்னாள் அமைச்சர் ரிசார்ட் பதியுதீனின் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் 2 பாராளுமன்ற உறுப்பினர்களை தற்காலிகமாக அந்த கட்சியின் அங்கத்துவத்திலிருந்து நீக்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. புத்தளம் மற்றும் அனுராதபுரம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான அலி சப்ரி ரஹீம் மற்றும் இஷாக் ரஹ்மான் ஆகியோர் கட்சியிலிருந்து இடைநீக்கப்பட உள்ளதாக அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் பிரதி தலைவர் சட்டத்தரணி என் எம் ஜாகீர் தெரிவித்துள்ளார். கட்சியின் மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானம் பின்பற்றாது நடந்து கொண்டதால் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மற்றும் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசாங்கம் ஏற்கனவே கொண்டு வந்து நிறைவேற்றிய 20 அரசியலமைப்பு திருத்த சட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கோவிட்டால் மரணமடைவோர் தற்போது ஓட்டமாவடியில் மட்டுமே நல்லடக்கம் செய்யப்படும் நிலையில் இதனை தவிர அடக்கத்துக்கு மாற்று இடங்களும் அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரான இம்ரான் மஹரூப் தெரிவித்துள்ளார். இலங்கையின் சகல பாகங்களிலும் கோவிட்டால் மரணமடைவோரின் உடல்கள் இனமத பேதமின்றி ஓட்டமாவடியில் மட்டுமே நல்லடக்கம் செய்யப்பட்டு வரும் சூழ்நிலையில் தற்போது மரணமடைவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனால் மிக குறுகிய காலத்தில் 200 மேற்பட்டோரின் உடல்கள் இங்கு அடக்கம் செய்யப்பட்டுள்ளன என்றும் வைத்தியர்களின் அறிக்கைப்படி அடுத்து வரும் வாரங்களில் மரணமடைவோரின் எண்ணிக்கை இன்னும் அதிகரிக்கலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இப்படி அதிகரிக்கும் போது ஓட்டமாவடியில் அடக்கத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ள காணி போதாமல் போகலாம். எனவே இப்போது கோவிட் மரண அடக்கத்துக்கு மாற்று இடங்களை அடையாளம் கண்டு கொள்வது மிக பயனுள்ளதாக அமையும் என்பதால் இதுகுறித்து அரசு உடனடியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் மேலும் கேட்டுக்கொண்டுள்ளமை அறியத்தக்கது. ஏற்கனவே இறங்காமல் புத்தளம், மன்னார், கிண்ணியா போன்ற பிரதேசங்களில் மாற்று இடங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் இவற்றில் பொருத்தமானவற்றை உறுதிப்படுத்த அப்பிரதேசத்தோடு அண்டிய பகுதி உடல்கள் அப்பகுதியில் அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்யலாம் என அவர் மேலும் தெரியப்படுத்தியுள்ளமை அறியத்தக்கது. கொரோனா தொற்றாளர்களை இனம் காண்பதற்கான PCR மற்றும் துரித ஆன்டிஜென் பரிசோதனைகளை மேற்கொள்ள தனியார் வைத்தியசாலைகளுக்கு சுகாதார அமைச்சால் சில வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதனடிப்படையில் சிகிச்சைக்கு பொறுப்பான வைத்தியரின் அனுமதி இருந்தால் மாத்திரமே தனியார் வைத்தியசாலைகளில் குறித்த பரிசோதனைகளை மேற்கொள்ள முடியும் என சுகாதார அமைச்சு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளமை அறியத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் உடக்கத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.